பாருங்க, எங்கால் இப்போ வந்து மீனை பிடிச்சிட்டு மேலே வராரு. சரியான மீன், மீன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி குறைஞ்சது ஒரு 5 கிலோவுக்கு தான் இருக்கும். பின்னாடி எப்படி நம்ம மீனவர் ரோகு கட்லா மீனுக்கெலாம் ஃபுட்டு ரெடி பண்ண போகிறோம். நார்மலாக எல்லாம் மைதா மாவு அந்த மாதிரி வச்சு பண்ணுவாங்க, இப்போ நம்ம சத்து மாவு வச்சு பண்ணலாம். ஒரு பைட் சத்து மாவு எடுத்துங்க. கடையில் வந்து கோழி தீவனம், கோழி தீவனம்னு கேட்டால் தவிடு கொடுப்பாங்க, அது வந்து ஒரு அரை பாக்கெட்டு மாவுக்கு 3 கை போட்டுங்க. 3 கை ஹார்லிக்ஸ் வாங்க முடிஞ்சால் ஒரு பைட் ஹார்லிக்ஸ் போடுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா மீனுக்கு கவுச்சி ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒரு முட்டை அரை பைட், ஒரு முட்டை அரை பைட் மாவுக்கு ஒரு முட்டை. ஃபுட்டு ரெடி பண்ணி போட்ட உடனே ஒரு நல்ல மிருகால் மீன் மாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்களே பாருங்கள். எங்கேப்பா இருந்தாலும் அரை மணி நேரம் நின்று நின்று கேட்டுன்னு தப்பில் தம்பி தான் தம்பி ஏற்று அப்படியே அப்படியே நடுவில் வரட்டேன். பெரிய முழுதாங்க இல்லை மீன் அங்கே போகுது, இல்லை லைனுக்கு மாறி லைன் மேலே போயிங்க. போதாங்க சார், அங்கே புல் முள் தரங்க. நேற்று போனால் ஆ முழு சைட்டாக முழு தாவது மீன் இரு இரு நில்லு 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 வெயிட் பண்ணு வடிவேலு, கொஞ்சம் மேலே ஏறட்டும். மேலே பெரிய கைட் போட்டு போனதானா தெரியல. அப்படியே அந்த கட்டை அப்படியே பிடிக்கிறான். மேலவா மேலவா அப்படியே அணைச்சு அணைச்ச வாக்கில் பிடிச்சிட்டு வா. அரைக்குள்ள போடு ரெண்டு சைடு முள்ளு ஏறிச்சு.
போட்ட போட்டில் மூஞ்சி போய் அடிச்சுட்டு மாட்டாது நாங்கள் இங்கே மாட்டிச்சு. ஆ நம்ம வாளிக்கு உண்டாதா மீன்களால உயம் மீன் என்ன என்ன சார் அப்படி அசால்ட்டாக விட்டு எடுக்கிறீங்க.